ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் நாங்கள் விமல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு காமன் ரீசனு, ஓகே, இந்தந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணால் நமக்கு ஹேர் ஃபால்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கூட மேபி பண்ணிகிட்ருக்கலாம், ஓகேங்களா? உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், இதனால ஹேர் ஃபால் ஆகாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். பட் அது ஒரு ஹேர் ஃபாலுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஹேர் ஃபால் வந்ததுக்கப்புறம் வந்து நான் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நான் என்னென்ன கேர் பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஹேர் ஃபால் சரியாகல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்லா ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் நான் சாப்பிட்றேன், அப்புறம் எனக்கே ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கு வந்து ரொம்ப நாள் ஹேர் ஃபால் இருக்குது, தலையை சுரஞ்ச ஒயிட் ஃபிளேக்ஸ் வருது, பவுடர் மாதிரி வருது, மாவு மாதிரி வருது, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு சரியாகல, நிறைய மெடிசன்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே சரியாகல, லாங் டேர்மாக ஹேர் ஃபால் இருக்குது, ஸ்கேல்ப்பே தெரியுற அளவுக்கு வந்து எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 3 இயர்ஸாக தான் ஹேர் ஃபால்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்றவங்க உங்களோட உச்சந்தலையை ஃபோட்டோ படித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா இல்லை ஹோம்மேட் ரெமடிஸ் கொடுக்கலாமா நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரியாகும், எவ்வளோ நாளில் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு யாருக்கா லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இன்கேஸ் எனக்கு ரொம்ப நாளாக இல்லை, எனக்கு 2-3 மாதம் ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க, நம்ம யூடியூப் சேனலில் நிறைய ஹேருக்கான வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ஹேர் பேக்ஸ், ஹேர் மெயின்டெனன்ஸ், ஹேர் கேர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு அதில் எது சூட் ஆகுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மிஸ்டேக்ஸு, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிட்டு பால்னஸ் ஆக ஆரம்பிச்சோம், விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் தின்னிங் ஆகிட்டே வரும், அதுக்கப்புறம் பால்னஸ் ஆகும். நான் ரீசன்ட் டைமில் பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னென்னா, விமனும் பால்னஸாக இருக்காங்க. என்னென்னா நான் ஒரு 13 இயர்ஸாக ஹேர் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், பட் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேரில் தான் ஒருத்தர் தான் விமன் வந்து பார்த்தீங்கன்னா பால்னஸாக இருக்கையோ, அதுவும் ஒரு 40-45 பிளஸில் தான் இருப்பாங்க, அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6-7 மந்த்ஸாக நான் பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விமன் வந்து பால்னஸ் இருக்குது, அதுவும் ஒரு 25-30 இயர்ஸ்க்குள்ளேயே இருக்காங்க. அதுக்கு ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஹேர் கேர் இல்லை, ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, நம்ம என்ன பண்ணுற விஷயங்கள் தப்பாக கரெக்டானே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பால்னஸ் போகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஹேரை வந்து பார்த்துக்கலாம். மென்னுக்கும் அதே மாதிரி தான், ஓகேவா? நிறைய பேர் வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து பால்னஸாக இருக்குது, அப்போ எனக்கும் பால்னஸ் ஆகிடுமா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க. நான் அதுக்கான விஷயங்கள் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அப்பாக்கு இருந்தால் நமக்கு வருமா வராதா அப்படின்றது, தெரிஞ்சிக்கினால வருமானு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்கா அந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவில் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சொல்கிறது என்னென்னா, ஹேருக்கு வந்து கரெக்டான ப்ராப்பர் கேர் வேணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்ரி டே வந்து ஹேர் கேர் எடுத்துக்கணும், எப்படி நம்ம உடம்புல பாடிக்கு ஸ்கின்னுக்கு கேர் எடுத்துக்கிறோமோ, ஓகே, அது மாதிரி ஹேருக்கு ஒரு ப்ராப்பர் கேர் நம்ம எடுத்துக்கணும், அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து ஃபுட்டு, ஓகேவா? ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும், நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கணும், ஒரு ஹெல்த்தி ஃபுட் இருக்கணும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபுட் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்லேயே ஃபுட் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் அதெல்லாம் ப்ராப்பராக கிடைக்காதனால ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் ஆகுது. அது உடனே தெரிஞ்சிடாது, ஓகே, நான் நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டோன்னே இன்றைக்கி ஹேர் ஃபால் ஆகிடாது. இது லாங் டேர்மாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பாடி வந்து ஃபுட்டுனால ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா தூக்கம், ஓகே, ஸ்லீப்பு, அது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நான் நல்லா தான் தூங்குறேன், ஓகே, நல்லா தூங்குறேன், நான் 8 மணி நேரம் தூங்குறேன், 10 மணி நேரம் தூங்குறேன், எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கே தூங்கியிருப்பாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நைட் 2 மணி வரைக்கும் ஃபோனு டிவி படம் எதாவது பார்த்து 2 மணிக்கு இருந்து திருப்பி காலையில் 10 மணிக்கும் தூங்குவாங்க, ஓகேங்களா? அது மாதிரி அவங்களோட ஸ்லீப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல்டாகவே இருக்காது, நம்ம பாடிக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது, இவங்க 8 மணிக்கு தான் தூங்குவாங்களே தெரியாது. ஸோ அந்த நாள் இருக்கனால, ஓகே, நம்ம பாடியோட ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குமே ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே நடக்கும். நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு ஸ்லீப் கொடுக்கல அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் நிறைய வீடியோஸாக சொல்லியிருக்கேன் நான். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, நிறைய அதோட பண்ணுற விஷயம் ஸ்லீப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் என்னென்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, அதை ஹேண்டில் பண்ண தெரியாது, ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதை வந்து சொல்கிறதே ஒரு ஸ்டைலாக போச்சு. நம்ம அதை சொல்லி சொல்லி என்ன பண்ணோம்னா, நம்ம எல்லா விஷயத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சிடுவோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம பாடி வந்து நம்ம தூக்கத்தை குறைக்கிறோம், ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டேங்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அது ரெண்டாவது விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேஜராக பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, பசிக்கும், அந்த பசிக்கிற நேரத்தில் வந்து எதாவது சாப்பிட்டே ஆகணும்,
அப்போ இதே கடையில் என்ன கிடைக்கிறோ அதை போய் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, டேஸ்டியாக சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம இது பண்ணுறோம். அந்த பசிக்கிற நேரத்தில் உங்கள் உடம்புக்கு தேவையான ஃபுட்டு நீங்கள் கொடுப்பீங்க, ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டோ இல்லை நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்ஸோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் ஹேருக்கான கேர், ரொட்டீன் கேர், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ராப்பர் ரொட்டீன் கேர் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபுட் எடுக்கணும். ஓகே, அந்த ஃபுட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள் கண்டிப்பாக இருக்கணும். இது நான்வெஜ் எடுக்கிறவங்க, வெஜ் எடுக்கிறவங்க, வாட் எவர் இட் இஸ் வீக்லி 3-4 times வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்தாகணும். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஃப்ரூட்டாக எடுக்கணும், எனி ஃப்ரூட், அது ஒரு ஆரஞ்சாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், வையாவாக இருக்கட்டும், வாட் எவர், ஈவன் பனானாவாக இருக்கட்டும். ஓகேவா, நீங்கள் டெய்லி ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸும் எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் இவ்வளோனா வெஜிடபிள்ஸ் இவ்வளோ உங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான உங்களோட கம்ப்ளீட் உங்கள் உடம்புக்கு தேவையான ஃபியூலே உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால் வெஜிடபிள் வந்து ப்ராப்பராக எடுக்க நிறைய வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு எஸ்பெஷலி நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸுமே கிடைக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்க ட்ரை பண்ணி ரெகுலரான பேசிஸில் வெஜிடபிள்ஸ் எடுத்து காயை ஒதுக்கி வச்சுட்டு வெறும் ரைஸை மட்டும் சாப்பிட்றது நமக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது. நம்ம பயிர் மட்டும்தான் ஃபுல்லாகும், நம்ம காப்ஸ் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும், அந்த நேரத்தில் நம்ம ஆக்டிவாக இருப்போம். தவிர நம்ம நேச்சராகவே நம்ம உடம்புக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஓகேங்களா, பசிக்கிற நேரத்தில் நம்ம ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு எப்படி வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும்? ஸோ அதனால் ஃபுட்டு எடுக்கும்போது ஈக்குவல் அமௌண்ட்டாக, அதாவது என்ன சொல்லுவோன்னா கால்வாசி ரைஸும் முக்கால்வாசி வெஜிடபிள்ஸும் இருக்கும்னு சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஹேர் ஃபால் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிட்டாலும் சரி, ஜங்க் ஃபுட்ஸு ஓகே இன்றைக்கி அது நம்மளோட லைஃப் ஃபுட்டு எடுக்கவே முடியாத மாதிரி ஆகிடுச்சு. ஜங்க் ஃபுட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் எடுக்கவே முடியுன்ற அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஜங்க் ஃபுட்ஸை வந்து எடுக்கிற டைமில் ஓகே வீட்டில் வந்து வாங்கவே வாங்காதீங்க ஜங்க் ஃபுட்ஸை. ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி விஷயத்தை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பண்ண முடியல அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அரிலேட்டர் அது வாங்குங்க. இல்லையா அப்படின்னா இந்த கம்மியான காஸ்ட் இங்கே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா கிடைக்கும், ஓகேவா, பப்பாளி கிடைக்கும், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். வாழைப்பழம் கூட எடுத்துக்கோங்க, பட் வந்து ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஹேரு, உங்கள் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு லைஃப் லாங் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ரொம்ப மெடிசன்ஸ் நிறைய எடுக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆசைப்பட்டீங்க, ஹாஸ்பிட்டல் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் ஹெல்த்தியாக இருக்கும், அதே நேரத்தில் உங்கள் ஹேரு ஸ்கின் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.